என்னுடைய குடாமுடைய ஒரு முக்கியமான விடயம், இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தான் எல்லா கலை நிகழ்வுகளிலும் பங்கேற்பது என்பது கண்டிப்பான ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே இங்கே பேச இருக்கிற நாட்களும் நான் உட்பட இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இவருடைய கல்வி முயற்சி என்பதை நான் சொல்வதற்கு காரணம், வழக்காட்டு மண்டபத்தை எந்த அடிப்படையிலே இங்கே இவர்கள் வைக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. அதை தொடக்கத்திலே சில கருத்துக்களை நீதிபதி என்ற முறையிலே ஒன்றே ஒன்றை குறிப்பிட வேண்டும், நீதிமன்றத்திற்குரிய முறையிலே இங்கே நடந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்திற்கு புறமான செயற்பாட்டிலே ஈடுபட்டால் இங்கே என்னுடைய பிரதேச செயலர் கொஞ்சம் நன்றிப்பானது, அவர் உங்களை கொண்டு போய் வெளியாளை விட்டுவார் என்கிற எச்சரிக்கையை நான் சொல்லி இந்த வழக்காடு மன்றத்துடன் நேரடியாக போக விரும்புகிறேன். ஒரு பிரதானமான வழக்கை எடுத்திருக்கிறார்கள், குற்றவாளி கூண்டில் இன்றைய இளைஞர்கள் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களை குற்றவாளிகளாக பார்க்குவதிலே பலருக்கு பெரிய விருப்பம், இந்திரகுமார் பெரியசாமி ஸ்ரீகண்டகேசன் ஆகியோர் சட்டத்தரணிகளாக இங்கே உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நீதிமன்றத்தை ஆரம்பிக்கின்றேன். உடனே வாதிகள் தங்களுடைய வழக்கை முன்வைக்கலாம். துச்சமாக எண்ணி நம்மை தூள் செய்த போதிலும், இச்சை கொண்ட போதெல்லாம் இழந்து விட்ட போதிலும், இச்சை வாங்கி இன்னும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், பச்சை யூனி ஐந்தவரின் படைகள் வந்த போதிலும், பச்சை கொண்ட கொங்கை மாத கண்கள் வீசும் போதிலும், உச்சி மீது வானொலியின் வீடு சென்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. மரியாதைக்குரிய சமயப் பெரியார் உள்ளிட்ட இந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஐயா செல்வவடிவேல் ஐயா அவர்களை வணங்கி, என் தரப்பு சட்டத்தரணிகளே, நாய் என்றால் குட்டை இருக்கும், சட்டம் என்றால் ஓட்டை இருக்கும் என்பதற்கு இலக்கணமாக இங்கே பொய்யை உழைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சட்டத்தரணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து வழக்கினுடைய ஆரம்ப உரையை சொல்லி என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். கணம் கற்றறிந்த நீதிபதி அவர்களே, இந்த நீதிமன்றத்திலே நாங்கள் இரண்டு பேரும் மிக முக்கியமாக மூன்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சான்று கொள்ளை முன்வைத்து சான்று கொள்ளை குரல் காட்டுங்கள்.
இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து போகிறீர்களா அல்லது நாங்கள் குற்றவாளிதான் என்று சொல்லிவிட்டு போக போகிறீர்கள்? குற்றங்களை சுமத்துவார்கள். மூன்று குற்றங்களை பிரதானமாக முன்வைத்திருக்கிறார்கள். அந்த குற்றங்களை நாங்கள் முழுமையாக மறுக்கின்றோம். இப்பொழுது இந்த வழக்கை ஆரம்பிக்கலாம். பிரதிவாதிகள் வழக்கை முற்றாக எதிர்த்திருக்கிற காரணத்தினாலே வாதிகள் தரப்பினர் முதலாவது வழக்கை விரித்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். நீதிபதி அவர்களே, தமிழ் மொழி என்பது எங்களுடைய பண்பாட்டினுடைய மிகப்பெரிய கூறாக இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று பேசுவதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவார்கள். தமிழை எங்களுடைய ஆயுதமாக கொண்டு வாழ்வார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அம்மாவை மம்மி என்கிறார்கள், அப்பாவை தாடி என்கிறார்கள், சும்மா என்ற சொன்னாயைதான் ஜிம்மி என்கிறார்கள், வண் என்கிறார்கள், பூவர்கிறார்கள், பட்டிஸ்த மேத்தர் என்கிறார்கள், பிள்ளைகளுக்கு கூட ஜாக்சன் தோம்சன் என்று சம்மதம் இல்லாமல் பெயர் வைக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மொழியை மிக மோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பண்பாட்டை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே சொல்லியது கூட இன்றைக்கு பண்பாடானது பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நாவலருடைய கந்தபுரான கலாசாரமானது இன்றைக்கு கந்தர்ந்து போயிருக்கின்றது என்று சொன்னால் இதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய கலாசாரம் என்பது மிக உயர்வாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் நம்மளுடைய சிரேஷ்ட சட்டத்திற்கு எதிர்த்திருப்பு சட்டத்திலே போல காயத்தோடு தான் இருக்கிறார்கள். காரணம் இன்றைக்கு வாழ்வு குழுக்களுடைய அட்டகாசத்தாலே நான் நினைத்த எதிர்ப்பு சட்டத்திலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போல இன்றைக்கு எல்லோரும் கண்டே சுத்திய வண்ணம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வானொலி நிகழ்ச்சியிலே கூட ஒரு மிக முக்கியமாக பார்த்துக்கொண்டால் ஒரு போட்டி நடக்கிறது. ஒரு நிமிடம் பேசு, ஒரு தங்க காசு வென்று என்று சொல்லி இன்றைக்கு வானொலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. உன்னுடைய தாய்மொழியிலே ஒரு நிமிடம் பேசினால் தங்க காசு என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மொழி போகிறது. ஆங்கிலத்திலே ஒரு கிராமர் தவறாக பேசினால் அவமானக்கருகின்றமாக நாங்கள் குறிப்பாக இளைஞர்கள் எனக்கு ஐரோனோ தமிழ் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நீதிபதி, அதேபோல ஒரு ஆசிரியர், ஆசிரியராக கடமையாற்றியவர். ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் பெருமையாக பேசுவோம். நான், நண்பன் வீணு, நீங்கள் எல்லோரும் மிக பெருமையாக பேசுவோம். யாழ்ப்பாணம் இந்துக்கவர்களிலே படிக்கவில்லை. ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர்களை கண்டால் மாணவர்கள் பயந்து ஓடினார்கள். இன்றைக்கு மாணவர்களை கண்டால் இன்றைக்கு ஆசிரியர்கள் பயந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய காலம் என்பது மாறி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட கலாசாரம். இன்றைக்கு வீட்டிலே தாய்க்கு அழிப்பதற்கு உதவி இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு சினிமா கட்டம் கொடுத்து பால் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்க்காத சினிமாவா? அந்த காலத்தில் சரோசாகவி, ஜெயலலிதா, பத்மினி அவர்களான ஆட்டங்கள் இருக்கக்கூடிய நடிகர்கள் ஆடுகிறார்கள். அந்த காலத்திலே பால் ஊற்றியதாக சொல்கிறேன். குற்றவாளி கூட்டத்திலிருந்து தண்டனை தற்பதை நான் நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை சார்ந்து என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பழத்திலேயே ஒரு பெருமை நாம் இருக்கிறோம். ஏனென்றால் தாய் மொழி என்றால் இலங்கையில் இருக்கின்ற தாய்மொழி, அவரவருக்கு அவரவர் பேசுகின்ற தாய்மொழி, தமிழை மட்டும் குறிப்பிட்டு தாய்மொழி என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் அவமான தாய்மொழி என்று சொல்லுகிறது. உங்களுடைய வாதத்தை முன்வைத்துவிட்டு முடிந்து விட்டது. உங்களுடைய வாதம் முன்வைக்கின்ற போது நான் குறிப்பிடவில்லை. இந்த நீங்கள் சொல்ல கருத்துக்கு எதிர்கட்டுகளை வைக்க நீங்கள் வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகின்றபடியாலே இங்கே தாய்மொழியாக தமிழை வைத்துக் கொண்டே வழக்கை நீங்கள் அதாவது தமிழை இன்றைய வளர்த்துகிறார்களா வளப்படுத்துகிறார்களா? அடிப்படையிலே இன்று அவ்வளையிலே சொல்லியிருக்கின்ற அந்த கொன்றை வேண்டதிலே
மறந்து அவரோட இளைஞர்களால் பண்பாடு முழுமையாக சீரழிக்கும் என்பதை மறந்துவிடுவோம். ஏனென்றால் இளைஞர்களால் பண்பெறப்படுவது பாடலின் தொழுகள் சிறியார் உணர்ச்சியில் இல்லை பெரியாரை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கு அந்த நிலையை மாறி அந்த திருக்குறளுடைய கருத்துக்களை மாறி விளங்கி இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து இன்றைய விஞ்ஞான உலகத்தின் மருத்துவ வளர்ச்சி இருக்கும் வரை அந்த மருத்துவத்தை பாதுகாப்பவர்களும் இன்றைய இளைஞர் வருகிற ஆகவே இவர்கள் முன்வைத்த அந்த பண்பாடு மொழி சார்ந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக எதிர்பார்க்க மறுத்துரைக்கின்றேன். முதலாவது வழக்கிலே ஒரு பெருமை ஏற்படுத்த இங்கே விவாதிக்கப்படுவது தாய்மொழி என்பது தமிழ்தான். இது இரண்டாவது கருத்துக்கு இடம் கிடையாது. இளைஞர்கள் என்ற சொல்லுக்குள்ளே போதிய அடங்கியுள்ளது. ஆகவே இளைஞர்கள் என்ற வார்த்தையும் ஆணையும் பெண்ணையும் கொடுத்திருப்பதாகவே இந்த நீதிமன்றம் தன்னுடைய குறிப்பிலே கொள்ளும் என்பதை மட்டும் இங்கே சொல்லிக்கொண்டு நீங்கள் இதில் நீங்கள் அவர்கள் தன்னுடைய பாகத்தை அதாவது தலைப்பை தெளிவாக ஒரு
மனிதர்களுடைய குடும்பங்களில் இருந்து அடுத்த கட்ட பரிசோதனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உபகரணத்தை கண்டுபிடித்து இருந்தார். அது உங்கள் யாருக்காவது தெரியுமா? அண்மையில் இந்து கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவர் கூகுள் நடத்திய ஒரு போட்டியிலே முதலாவது இடத்தை பெற்றிருந்தார். அந்த செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாத வாய்ப்பில்லை என்று சொன்னால், ஊடகங்கள் எல்லாமே இளைஞர்கள் எங்கெங்கே தவறு செய்கின்றார்களோ அந்த தவறுகளை மாத்திரம் சீர்தூக்கி இன்றைக்கு கொட்ட எழுத்துக்களிலே பிரசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக திறமைகளும் அவர்களுடைய ஆற்றல்களும் ஒரு குடத்திலே மனிதனைக்கப்பட்டுக் கொண்டிருக்க, இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான அந்த அவதூறு கருத்துக்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கலை கலாச்சாரம் அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். எங்கே அழிந்து விட்டது? அந்த இளைஞர்கள் அந்த முழு அரசுக்குரிய
கூறி அந்த முழுமையான சொத்தை அழித்திருக்கிறார். அதனுடன் உள்ளடங்கிய 8 மணிக்கட்டை உட்பட கல்விக்கு உதவக்கூடிய அத்தனை ஆவணங்களும் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளதை எங்களது செய்தி புலம் காட்டுகின்றது. எதிர்த்தரப்பு நீதி சட்டத்தலைமை அவர்கள் கூறியுள்ளார், கூகுள் நடத்திய போட்டியில் மாணவர்கள் முதலிடம் பெற்றாரோ ஏனைய போட்டிகளில் முதலிடம் பெறுவதாக என்றுமே நாங்கள் விதி விலக்குகளை விதியாக கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு சில புறநிலையான மாணவர்கள் மட்டுமே அல்லது இளைஞர்கள் மட்டுமே முன்மாதிரியான செயற்பாடுகளை ஈடுபட்டு வருகின்றனர். சேகுவாராவை அணிந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேகுவாராவின் வாழ்வியலையும் ஒழுக்கத்தையும் பின்பற்ற தயாராக இல்லை. அவர்களின் விபுலாந்தரையும் அனைத்து பெரியோர்களையும் தங்களது முகப்புத்தகத்தில் முகப்பு படமாக வைத்துக் கொள்ள விரும்புகின்றவர்கள் அவர்களது வாழ்வியலை பின்பற்ற தயாராக இல்லை. ஆகவே வெறுமனை இலக்கறிஞர் ஊடகங்களின் விருப்பங்களையும் சான்றுகளையும் பெறுவதற்காக மட்டுமே இந்த பெரியோர்களை பயன்படுத்தும் இளைஞர்களை தான் நாம் இன்றைய குற்றவாளி கொண்டு இருக்கிறோம். ஆகவே கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதார ரீதியிலே அனைத்து பங்களோக்கு நேரங்களையும் சமூக மனிதர்களுக்கு இன்றைய இளைஞர்கள் தான் காரணம். ஆகவே அந்த இளைஞர்களுக்கு தகுதத்தை வழங்க வேண்டும் என்று இந்த மிகுந்த நீதிமன்றத்தை பணிவாக்க வேண்டும். நடப்பு வாதத்தை முன்வைப்பதே சிறப்பு கொள்கின்றேன். வழக்கு மறுப்பு வாதங்களுக்கு வழக்கு வைத்திருக்கிறார்கள். ஒன்றை நீங்கள் அவதானிக்க வேண்டும். அவர்கள் இரண்டு பக்கமும் இரண்டு டைப் போன்கள் முழுமையான தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறவர்கள் இரண்டு டைப்போனை கீழே வைத்துக் கொண்டு அதனூடாக தகவல்களை பெற்றுக் கொண்டு உங்கள் எந்த வகையில் ஐயா நாயம் யோசித்து பாருங்கள். எந்த வகையில் நாயம் நலம் வேண்டி நான்கு வேண்டும் குளம் வேண்டி யாருக்கு பணி கம்பகாவில் பிறந்த தமயந்தி ரசாவையும் யாழ்ப்பாணத்துக்கிடையே கொண்டு
சட்டத்தரையினுடைய அறிவை நான் மதிக்கிறேன். இரண்டாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டு, அவர்கள் சொல்கிறார்கள் யூடியூபில் தமிழ் இருக்கிறது, பேஸ்புக்கில் தமிழ் இருக்கிறது, கூகுளில் தமிழ் இருக்கிறது என்று. நாங்கள் சொல்கிறோம் எல்லாவற்றிலும் தமிழ் இருக்கிறது, ஆனால் தமிழருடைய நாக்கில் தான், குறிப்பாக யாழ்ப்பாணத்து இளைஞர்களுடைய நாக்கில் தான் தமிழ் என்று சொல்கிறோம். யூடியூப்ல இருந்து பிரயோஜனம் இல்லை. அக்கா மடா கப்சி உண்ணி இருந்ததா அதைத்தான் நான் நினைத்து குடிக்கிறாராம் என்று. அந்த காலத்திலே வீடுகளிலே எவ்வளவோ நல்ல பண்பாடுகள் இருந்தது, நல்ல கலாச்சாரம் இருந்தது. கூட வீடு மண்புடு சேர்ந்து இப்ப மண்புடுசியா நீங்க இருக்கல, நல்ல நல்லதெல்லாம் விட்டுட்டு இந்த அக்கா மாடா பப்சியை மட்டும் அவர் பியரா குடிப்பாரா. அடுத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் குற்றம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, பெரியவர்களும் காரணம் என்று சொல்றார்கள். இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், தாங்கள் குற்றம் செய்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் தான் காரணம் என்று. மற்றவர்களை அடுத்த வழக்கிலே நாங்கள் வைத்துக் கொள்வோம், ஆனால் இந்த வழக்கில் உரிய தண்டனையை இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வழிகட்டுகிறேன். ஆடை கலாச்சாரத்தை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். கணவன் நீதிபதி அவர்களே, இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக யுவதிகள் தைத்துவிட்டு ஆடையை போடுகிறார்களா, இல்லை ஆடையை போட்டு விட்டுத்தான் தைக்கிறார்களா என்கின்ற ஐயம் இந்த நீதிமன்றத்திற்கு வருவாக இருந்தது. ஆகவே கணவன் நீதிபதி அவர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்திலே ஏதோ செய்கிறார்களாம், தொழில்நுட்பத்தில் செய்கிறார்கள். ஆபாச படம் பார்ப்பதில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் தான்
அதிகாலையே அவர்களை ரிலீஸ் பண்ணி விளையாட விட்டால் அவர்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது. இதிலே நீதிமன்றத்துக்கும் பொறுப்பு
கைது செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கூறி இந்த வழக்கை நிறைவு செய்கிறது. நன்றி.